தமிழ் ஈழிசை நாடக பிரியர்களின் சார்பில் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு உங்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இந்த யூடியூப் சேனலில் நாம் மகான்களின் சரித்திரத்தை பார்த்து வருகிறோம். இதுவரை தாயுமானவர் சேஷாத்ரி சுவாமிகள், சைத்தன்ய மகாபிரபு, சதாசிவபிரமேந்திரர் மற்றும் அக்கா மகாதேவி அவர்களின் மகிமைகளை அறிந்து கொண்டோம். அடுத்ததாக எல்லா உயிர்களிலும் ஒரே இறைவன்தான் இருக்கிறார் என்ற தத்துவத்தை ஜாதி சமய பேதமின்றி நிலைநிறுத்த முற்பட்ட பாரதம் கண்ட மகா ஞானியான கபீர்தாஸ் அவர்களின் சரிதத்தை பார்ப்போம். இவரது பிறப்பும் இறைவனடினாலும் திட்டவட்டமாக கூற முடியவில்லை என்றாலும் அப்பேற்பட்ட ஞானி நமது பாரத நாட்டில் வாழ்ந்து காலத்தால் அழிக்க முடியாத ஈரடி செய்யுள் தோகா பல கொடுத்துள்ளார். அதன் சுவையை இன்றும் நாம் அனுபவித்து வருகிறோம். அது பாடத்திட்டத்திலும் சேர்க்கப்பட்டுள்ளது. அவரது வாழ்க்கை நிகழ்வுகளில் எது எதற்கு ஆதாரபூர்வ சான்று உள்ளது என்பதை ஆராய்வதை விட அம்மகான் நமக்கு என்ன சொல்ல முயன்றிருக்கிறார், நம்மை எப்படி பக்தி மார்க்கத்துக்குள் அழைத்துச் செல்ல வழிகாட்டியிருக்கிறார் என்பதை பார்ப்போம். கபீர்தாஸ் அவர்களின் சரிதத்தை நமக்கு வழங்க இருப்பது நங்கனூரை சார்ந்த வம்சினி. நமஸ்காரம், என் பேரு வம்சினி. இன்னைக்கு நம்ம கபீர்தாசரோட சரித்திரத்தை பார்க்க போறோம். யாரு இந்த கபீர்தாசர் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். அவர் சுகப்பிரமத்தோட அவதாரம். நாராயணோட கோரிக்கையினால அவர் ஒரு ஆக்ஞையினால சுகப்பிரமம் கபீர்தாசர பூமியில அவதாரம் பண்ணார். வாரணாசியில கங்கை கரையில ஒரு முஸ்லிம் தம்பதியர் வாழ்ந்து வந்தா, தமால் அப்புறமா ஜீஜாபாய் இவா ரெண்டு பேரும் வாழ்ந்து வந்தா. இவளுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. அந்த குழந்தைக்கு அவ முஸ்லிம் இல்லையா, அதனால அவ வந்து குரான் புக்கை திறந்து பார்த்த உடனே அவளுக்கு ஒரு வேர்ட் காண்பிச்சுது, அதுதான் கபீர். அந்த வேர்டுக்கு என்ன மீனிங்னா பெரிய, அதனால கபீர்னே பேர் வச்சுட்டா அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை சின்ன வயசுலேருந்தே பக்தி அந்த பாடத்திறன் ரொம்ப அதிகமா இருந்தது. அது அவர் வந்து ராமர் கிட்ட அந்த கபீர் ரொம்ப ஒரு அட்டாச்மெண்ட் வச்சிருந்தார். அதனால எப்பப்பா ராமா 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 ராமான்னு பாடிண்டே இருப்பார். இப்படி அவர் சின்ன வயசுலேருந்தே இவருக்கு அந்த பக்தி ஒரு விதை விதைய ஆரம்பிச்சுட்டு அதுதான் முடிச்சு அதுக்கப்புறமா ஒரு பெரிய அவர் பேருக்கு கேட்ட மாதிரி ஒரு பெரிய மகான் ஆனதுக்கு அதுதான் ஒரு மெயின் ரீசன்னே நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர்களோட பக்தி இருந்தது. இப்படி இவர் வளர்ந்து இவருக்கு கல்யாணமும் பண்ணி வச்சா ரெண்டு குழந்தைகள் பிறந்தது. இவர் நெசவாளி குடும்பம், அதனால நெசவு செஞ்சு அந்த துணியை விட்டுண்டு அவ வந்து அவரோட லைஃப் டைம் அவரோட ஜாப் அது. அதனால இவரும் வந்து நெசவு செஞ்சு நிற்கும் போது கூட சாமியை விட்டு வைக்கல, பாட்டு பாடிட்டே நெசவு செஞ்சுட்டு இருப்பார். அந்த கானத்தோட இனிமைய ரொம்ப ரசிப்பாராம் பகவான். அவர் இவர் பாடுற அந்த பாட்டை கேட்டுட்டே அவரும் ஒரு முழு துணி தைப்பாராம், இவர் கூட சேர்ந்து அவரும் தைப்பாராம். அதனால ரெட்டிப்பு பிசினஸ் நடக்குமா கபீருக்கு. இப்படியே இவர் அந்த நெசவு செய்யற துணியை வந்து டெய்லி விற்க போவாளியா சந்தையில, அந்த மாதிரி இவரும் விற்க போனார். அப்ப கிருஷ்ணருக்கு என்ன வேலை, ஒரே லீலை பண்ணணும், இல்லைன்னா உட்காந்து கூர்ம செஞ்சுட்டு பார்த்துட்டு இருக்கணும் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதனால அந்த லீலையை காமிக்கிறதுக்காக கபீர்தாசன் மேலேயும் அவர் வந்து ஒரு திருவிளையாடல் செஞ்சார். அதாவது ஒரு பெரியவர் மாதிரி வேஷம் போட்டுட்டு அவர் துணியெல்லாம் ஒரு பேக்ல வச்சுட்டு வருவா இல்லையா, அதுல இருந்து ஒரு துணியை புடுங்கிட்டு ஓடி போயிட்டார். என்னடா விலை கொடுக்காமலே போறாரேன்னு சொல்லிட்டு அவரை கூப்பிட்டு, ஐயா எனக்கு விலை கொடுக்காமலே போறேனே அப்படின்னு சொல்லும்போது அவர் கவனிக்கவே இல்லை, அதனால துரத்துட்டே போனார். கடைசியில் கபீர்தாசர் பிடிச்சிட்டார் அந்த பெரியவரை. அப்புறமா ரெண்டு பேரும் இப்படி பிடிச்சி துணியை எழுத்து அப்படி பிடிச்சி துணியை எழுத்து ஒரு போட்டியே நடந்தது. கடைசியில் அந்த துணி ரெண்டாக கிழிஞ்சிருக்கு. ஒரு நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிற அந்த பாதி துணிக்காச்சும் நீங்கள் விலை கொடுப்போலே அப்படின்னு கேட்டதுக்கும், நான் வந்து கிருஷ்ணருக்கு பூஜை பண்ணுறதுக்காக இந்த துணியை எடுத்துகிட்டு போகிறேன், நீ வந்து இதுக்கெல்லாம் விலை கேட்கவே கூடாது அப்படின்னு அந்த பெரியவர் சொன்னார் இல்லையா. அதனால அது அப்பன்னு பார்த்து எல்லாருமே துணியை வாங்குறதுக்கு கிருஷ்ணரோட நாமத்தை சொல்லிகிட்டே வாங்குறா. இதனால அவருக்கு வருமானமே கிடைக்கல, ரொம்ப ஏழ்மையான நிலைக்கு அவ போயிட்டா. அதனால அப்பன்னு பார்த்து 100 அடியார்கள் அவளை எங்களுக்கு போஜனம் பண்ணுவோ அப்படின்னு சொல்லிட்டு வீடு தேடி வந்திருக்கா. இப்போ கபீர்
அருமையா விட்டுட்ட. இது தாங்குமா ராமருக்கு? இப்படி பண்ணிட்டியா நீன்னு யோசிச்சுட்டே ஒரு அரசு அதிகாரி மாதிரி யூனிஃபார்ம்ல நல்லா ஜம்முன்னு போட்டுட்டு அந்த செல்வந்தர் வீட்டுக்கு போய் நான் ஒரு பெரிய அதிகாரி என்கிட்ட எல்லாம் நீ நிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அவ வைஃப் மீட்டுட்டு வந்துடுறா. அந்த வைஃபை கூட்டிட்டு ஆத்துக்கு போய் நின்று போய் விட்ட உடனே கபீருக்கு போவோம். இப்ப நமக்கு நம்ம எப்படி போட முடியும் சாப்பாடு அப்படின்னு யோசிச்சுட்டு நீயே இந்த மாதிரி வந்தேன்னு சொல்லிட்டு அவ பொண்டாட்டிய அடிக்க ஆரம்பிச்சிட்ட. அவ்வளோ பக்தி இருந்ததுனால அவ பொண்டாட்டியே அடிக்க ஆரம்பிச்சிட்ட. அப்ப அதை பார்த்துட்டே இருந்த அரசு அதிகாரி, என்ன நீ பண்ற, உன் பொண்டாட்டிக்கு நல்லது பண்றதுக்கு தானே நான் இவனை கூட்டிட்டு வந்தேன், நீ உட்காந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு நான் அரசு அதிகாரி, நான் தான் வந்து இவனை மீட்டு வந்தேன், வேணா என்ன அழிச்சு பாருங்கோ அப்படின்னு சொன்னார். சரி, நம்ம சத்சங்கத்துக்கு யாரெல்லாம் தீங்கு விளைவிக்கிறாரோ அவ எல்லாருமே அடிக்கணும்னு சொல்லிட்டு தடியை ஓம்பும் போது அவர் அப்படியே ராமரா காட்சி கொடுக்குறார். அதை பார்த்து அப்படியே மெய் மருந்து மெய் சிலந்து போய் நிறைய பாடல்கள்லாம் பாடி ரொம்ப ரொம்ப ஒரு கிராட்டிடியூட காமிச்ச ராமருக்கு. எல்லாருமே ஏலதயா ராதா ஏலதயா ராதா அப்படின்னு உனக்கு தயையே இல்லையாப்பா, நீ வந்து நான் இவ்வளோ தடவை கூப்பிடுற வரவே மாட்டேங்கிறியேன்னு சொல்லிட்டு பகவான் கிட்ட கேட்டா கூட அவ இவர் கூப்பிடாமலே துளசி கபீர்தாசரோட இந்த பக்தியை பார்த்து அவர் ஓடி வந்துட்டார் ராமர்னா இதுல இருந்து நமக்கு அவரோட அந்த மகிமை தெரியறது. அந்த மாதிரி காலமும் உருட்டோடின் இருக்கு. இவர் நிறைய பக்தி சச்சங்கங்கள் எல்லாமே பண்றார். ஆனா இவர் ராம 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 ராமன் சொல்லிட்டே இருக்காரு. ஆனா இதுக்கு ஒரு ஃபார்மல் ட்ரைனிங் வேணுமே அப்படின்னு ஒரு ஆசை அவருக்கு. அதனால ஒரு பெரிய மகான் ராமானந்த தீர்த்தன் அவர்கிட்ட போய் நம்ம சீடரா சேரலாமே அப்படின்னு ஒரு ஆசை இருந்தது முன்னாடி. அதனால அவருக்கு ஒரு ஆசை கபீர்தாசருக்கு நம்ம ராமானந்த தீர்த்தர் கிட்ட வந்து சீடரா சேரணும். ஆனா அவருக்கு ஹெசிடேஷன் இருந்தது. அவர் முஸ்லீம் ஃபேமிலியை சேர்ந்ததுனால அவரை எடுத்துப்பாரோ மாட்டாரோ ஏத்துப்பாரோ மாட்டாரோங்கிற ஒரு ஹெசிடேஷன்னால கங்கை கரையிலேயே படுத்துட்டு டெய்லி ராமானந்த தீர்த்தர் அங்கதான் வந்து குளிப்பார். அதனால அந்த கான்ஃபிடென்ஸ் எல்லாம் படுத்துட்டு மறுநாள் ராமானந்த தீர்த்தர் வந்து பார்த்தா யார்கிட்ட இது படுத்துட்டு இருக்கிறது அப்படின்னு எழுப்பினா நான் உங்ககிட்ட சீடரா சேரணும் அப்படின்னு கபீர்தாசர் அப்ப சொல்றேன். அப்ப மொத்த சீடர்கள்லாம் இல்ல இவர் ஒரு முஸ்லீம் அப்படின்னு ப்ரொடெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்றான். அதனால இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளா இவரோட எவ்வளவு பெரிய மகான்னு காமிக்கிறதுக்காக பகவான் ஒரு இன்சிடென்ட செய்ய வச்சார். அவங்க கோரக்கர் அப்படின்னு சொல்லிட்டு திருவிளையாடல எப்படி ஹேமநாத பாகவதர் வந்து கர்வம் பிடிச்சு என்னை யாராலுமே தோக்கடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருந்தாரோ அந்த மாதிரி இந்த கோரக்கரும் நினைச்சிட்டு இருந்தார். அதனால எல்லாரையுமே தோக்கடிச்சிட்டார். இப்ப வெறும்னு ராமானந்த தீர்த்தரும் சிலர் மட்டும்தான் பாக்கி. அதனால அவர்கிட்ட வந்து நான் உங்ககிட்ட வந்து சவால் விடுறேன், நீங்க ஜெயிக்கிறையலான்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்றேன். அதுக்கு அப்ப எல்லா சீடர்களும் இவர் ஒரு பெரிய மகான், இவர்கிட்ட எங்களால மோத முடியாதுன்னு சொல்லிட்டு விலகி போயிட்டா. கடைசியில கபீர்தாசர் மட்டும்தான் மிச்சம் இருந்தார். நான் போறேன் குருவே அப்படின்னா, நீ இப்பதானப்பா சேர்ந்துருக்க, அதுக்குள்ளேயே எப்படி உன்னால போக முடியும் அப்படின்னு தீர்த்தர் கேட்டார். அதுக்கு ஒரு தடவை ட்ரையல் தான் கொடுத்து பாருங்களே, அப்பதானே உங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, சரி இப்போ நான் பகவான் மேல நம்பிக்கை ராமர் மேல நம்பிக்கையை வைக்கிறேன்னு சொல்லி அனுப்பி வச்சார். இந்த கபீர்தாசரை பார்த்த உடனே கோரக்கர், நான் உங்க குருவை தான் கூப்பிட்டேன், உன் கூட்ட சண்டை போடுறதுல எனக்கு என்ன பெருமை கிடைக்க போகுது, உன் குருவை கூட்டிட்டு வா அப்படின்னா. முதல்ல என்ன ஜெயிச்சதுக்கு அப்புறமா குரு கிட்ட போறதெல்லாம் பார்த்துப்போம், முதல்ல என்ன ஜெயிங்க அப்படின்னார் கபீர்தாசர். அதுவும் ஒரு பணிவா, அந்த ஆணவம் இல்லாம ரொம்ப ஒரு பணிவா அவர் பேசினார். அதனால சரி பார்த்துருவோம் ஆசைப்படுறாருன்னு சொல்லிட்டு கோரக்கரும் வாதம் பண்ண ஆரம்பிச்சார். அவரோட அந்த ஆணவம் கொஞ்சம் கொஞ்சமா வெளியில வந்து பார்த்த உடனே கபீர்தாசர் வந்து சித்து வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சார். மனசுக்குள்ள ராமா ராமான்னு சொல்லிட்டு அந்த பவரை வச்சு மேஜிக்லாம் பண்ண ஆரம்பிச்சார். ஒரு நூல் அப்படியே ஸ்பின் பண்ணி அப்படியே ஒரு ஆசனம் மாதிரி போட்டுட்டு உட்காந்தார். அந்த மாதிரி பலவிதமான மேஜிக்லாம் பண்ணார். கொஞ்சம் நம்பிக்கை தளர்ந்தது கோரக்கருக்கு. இப்படி வாத விவாதம் நடந்தது, அதுலயும் சோத்து போனார் கோரக்கர். அதனால இப்ப ரொம்ப கஷ்டமாய் போயிடுது கோரக்கருக்கு. வேற யாருமே நம்மளை ஜெயிக்க முடியாதுன்னு நினைச்சிட்டு இருந்தோம், இவர் வந்து ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு நமஸ்காரம் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டார். அப்ப இந்த மாதிரியே இந்த குருக்கு அப்பதான் இவர் எவ்வளவு பெரிய மகான், ஒரு சாதாரண மதத்துக்குள்ளதான் அடக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சு அவரை சீடரா ஏற்றுண்டார். இந்த மாதிரி ஒரு ஃபார்மலான ட்ரைனிங் ராமநாமமு ஜென்ம ரக்ஷ கர்ம
பாத்திரமாவும்.